ரஜினி ஆக்டிங்கில் நெல்சன் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க மூவி தான் ஜெயிலர். பேட்ச்வொர்க் ஷூட் தான் இப்போ போய்கிட்டுருக்கு. லேட்டஸ்ட் நியூஸ், ஜெயிலர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஏற்கனவே சிவகார்த்திகேயனோட மாவீரன் ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது செம இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஷாக இருக்க போது. ரஜினி பட டைட்டிலில் சிவகார்த்திகேயனும் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து பிளாக் பஸ்டர் கொடுத்த நெல்சனோட சேர்ந்து ஜெயிலர்னு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. இது அஃபிஷியலாக எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் பேன் இந்தியா மூவிஸில் ரொம்பவே கான்ட்ரவர்சியலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு RX 100 பட டைரக்டரோட அடுத்த மூவி தான் மங்களவாரம். இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பயல் ராஜ்புட் ஒரு நியூடான பேக் போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இந்த மூவி தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு 4 மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. செகண்டு புஷ்பா தி ரோல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். இதில் பெண் வேஷத்தில் ஹீரோவுக்கு மேக்கப் அண்ட் காஸ்டியூம்லாம் போட்டு கையில் துப்பாக்கி வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. 3வது போஸ்டர் டோமினோ தாமஸ் நடிச்சிட்ருக்க நடிகர் திலகம். இந்த போஸ்டரில் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சது போல் இங்கே ஹீரோவை சிலுவையில் கைத்தலை கட்டி கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களுமே பேன் இந்தியாவாக தான் ரிலீஸ் ஆக போகுது. ஐலாண்ட் படத்தோட ரிலீஸ் தேதியும் ஒரு சூப்பரான குட்டி கிளிம்ஸ் வீடியோவும் எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸில் காட்டின ஏலியன் பப்பட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக 2 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சாண்டல்வுட்லேருந்து ரிலீஸ் ஆன 777 சார்லி பட ப்ரொமோஷனுக்கு அதில் நடித்த நாயையும் கூட்டிகிட்டு வந்தது போல் இப்போ இந்த ஐலாண்ட் பட ஆஃப்லைன் ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்களாம், அந்த படத்தில் நடித்த ஏலியன் பப்பட்டையும் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ப்ளஸ் ஐலாண்ட் பார்ட் 2வையும் எடுக்க பிளான் போட்டிருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அது ஐலாண்ட் பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுவாங்களாம். தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ தென்காசியில் தான் நடந்துட்டுருக்கு. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, மூவியில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிறது போல் சீன் வருது. அதற்கான ஷூட்டிங் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு கிராமத்துக்கும் ஒதுக்குப்புறமா. அந்த இடத்துலாம் பார்த்தா பனைமரம்லாம் விளைஞ்சு போய் ரொம்பவே கரமான இடத்துல தாங்க அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற சீன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் கிட்ட உரிய பர்மிஷன் வாங்காமலே அந்த சீனை எடுத்திருக்கிறதால தென்காசி கலெக்டர் ஷூட்டிங்கை நிறுத்தும்படி ஆர்டர் போட்டிருக்காரு. கங்குவ படத்தோட ஷூட்டிங் இப்போ கொடைக்கானலில் நடந்துட்டுருக்கு. அங்கே இன்னும் 25 டேஸ்க்கான ஷூட் இருக்கான். அதை முடிச்சதும் 60 டேஸ்க்கான ஷூட்டிங் இருக்கான். ஆக ஜூலை வரைக்குமே ஷூட் நடக்க போகுது. ஆனால் கங்குவா ஹிஸ்டாரிக்கல் ஜானருங்கிறதால ஏகப்பட்ட இடங்களில் பிரம்மாண்டமான செட் ஒர்க்கெல்லாம் போட வேண்டியது இருக்குது. இதனாலேயே அந்த 60 நாள் ஷூட்டிங்கிறது இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட ஆகும். ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் ரொம்பவே நாள் எடுக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ படத்தோட என்டையர் வேலையுமே முடிய டிசம்பர் ஆகிடும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மார்க் ஆண்டனி படத்திலிருந்து விஷாலோட செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ டீசர் டேட் அண்ட் டைமோட வந்திருக்கு. April 27th ஈவினிங் 6:30 PM டீசர் வரப்போகுது. இந்த லுக்கில் ஃபுல் ஷோ பண்ணிக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு சாக்லேட் பாய் ஆட்டம் விஷால் இருக்காரு. கையில் பிஞ்சு போன ஒரு டெலிஃபோனுமே வச்சுருக்காரு. ஆனால் அந்த டெலிஃபோனில் ஏதோ வினோதமாக ஒரு விதமான புகையில் சூழ்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயும் சரி, இந்த போஸ்டர்லேயும் சரி, அபாயகரமான துப்பாக்கி, கத்தி, சங்கிலின்னு எல்லாத்தையும் அழகு சாதன பொருட்களாக டிசைன் பண்ணி பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி இந்த போஸ்டரில் பாருங்கள், 10க்கும் அதிகமான துப்பாக்கியை புஷ்பானம் விடுறதுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேங்ஸ்டா மூவி. இந்த மூவி பேன் இந்தியாவாக தான் ரிலீஸ் ஆக போகுது. மலையாளம் சினிமாவில் கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கும்பலாங்க நைட்ஸ் மூவியில் ஹீரோவாக நடித்த ஷேன் நிகம் இவரோட இன்னொரு ஆக்டர் ஸ்ரீநாத் பேசியையும் பேன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நடிக்கவே கூடாதுன்னு காரணம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொடர்ந்து மிஸ்பிஹேவியரான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்ததா நியூஸ் வந்திருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.